ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இன்டீஜர் ரெப்ரசன்டேஷனில் டெசிமல் ஹெக்ஸா டெசிமல் பார்த்தோம். ஸோ இப்போ ஆக்டல் எப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஆக்டலுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓ, பர்சன்டேஜ் எக்ஸ், பர்சன்டேஜ் டி, சரிங்களா? ஸோ இதில் ஒரு புது கேரக்டர் ஒன்று இது பண்ணுறேன், இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், பர்சன்டேஜ் ஹேஸ் எக்ஸ் ஓ. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஜீரோ எக்ஸ்ன்றது ப்ரிஃபிக்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜீரோ எக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வராமல் வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹேஷ் கொடுத்துட்டோன்னா ஜீரோ எக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் கிடச்சிரும். இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ பி, இந்த பிஏயே டெசிமல் ஏன்னு வச்சுக்கலாம், ஏ டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸா ஈக்குவல் பர்சன்டேஜ் எக்ஸ் ஏகமா ஏ. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரே நம்பரை அன்சக்சஸ்ஃபுல் பில்டுன்னு வருது. ஏபி இல்லை ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெசிமலில் 2543, ஆக்டலில் 4747, ஹெக்ஸாவில் 93F. எனக்கு இதில் ஒரு பர்சன்டேஜ் ஷார்ப் சிம்பிள் போட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னால் ப்ரிஃபிக்ஸ் ஆக்டலாக இருந்தால் ஓவாகவும் ஹெக்ஸா டெசிமலாக இருந்தால் ஜீரோ எக்ஸ் ஆகவும் வரும். ஸோ ரீடபிலிட்டி நமக்கு பார்த்த உடனே நமக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெசிமல் அண்ட் டெசிமலாக ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணோம், ஹெக்ஸா டெசிமலாக ரெப்ரசன்ட் பண்ணோம், ஆக்டலாக ரெப்ரசன்ட் பண்ணோம். ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வேறு மாதிரி மாற்றுறேன். கேர் ஏ ஈக்குவல்ஸ் ஏ, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் சி, பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் ஓ, பர்சன்டேஜ் எக்ஸ், ஏஏஏஏ. இதனுடைய அவுட்புட் என்ன வரும்ன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய அவுட்புட் என்ன வரும் பாருங்கள். கேரக்டர் எப்படி சார் டெசிமலாக மாறும்னு கேட்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெமரியில் எப்போவுமே பைனரியாக தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஏன்ற வேரியபிளில் 65க்கு ஈக்குவலண்ட்டான ஏ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஆஸ்கி டேபிளில் இது 65க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி தான் ஸ்டோர் ஆகும். அப்போ பர்சன்டேஜ் சியாக இருந்ததுன்னா இது கேரக்டர் ஏவாகவும், பர்சன்டேஜ் டியாக இருந்ததுன்னா 65ன்றது டெசிமலில் என்ன 65. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா, கம்பேர் பண்ணி பார்க்கலாம், பில்டு பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ நான் கேரக்டர்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இட் இஸ் நத்திங் பட் ஏ நம்பர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேர் அப்படின்றது ஒரு சிங்கிள் பைட் நம்பர் தான், சரிங்களா? நான் ரெப்ரசன்டேஷன் ஏன்ற கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி நம்பர் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை எனக்கு கேரக்டராகவே வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் சி கொடுக்குறேன், அது ஏவா டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டெசிமலாக பார்க்கணுன்னா பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன், ஆக்டலாக வேணும்னா பர்சன்டேஜ் ஓ, ஹெக்ஸா டெசிமலாக வேணும்னா பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் முன்னால் ஷார்ப்பு போட்டோம் அப்படின்னம்னா நம்ம சி லாங்குவேஜினுடைய கோடிங்கில் எப்படி நம்ம வந்து ஒரு ஹெக்ஸா டெசிமல் கான்ஸ்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறனோ அல்லது ஆக்டல் கான்ஸ்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறனோ அதே மாடலில் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், 0101 0x41. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு ஈஸியாக தெரியும் இது ஹெக்ஸா டெசிமல் நம்பர், இது ஆக்டல் நம்பர்னு தெரியும் இல்லைங்களா. ஓகே சரி, இப்போது டெசிமல் இன்டீஜர் ரெப்ரசன்டேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். சிமிலர்லி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன்றது ரொம்ப சிம்பிள். சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன்றது பர்சன்டேஜ் எஃப், அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் எஃப் கொடுத்தோம் அப்படின்னம்னா பர்சன்டேஜ் லாங் எஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டபுள் வேல்யூலாம் இது மாதிரி கொடுக்கலாம்.
இது ஃப்ளோட், ஒரு வேரியபிள் ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் ஃப்ளோட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னோம்னா இந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்எஃப்னா டபுள், டபுள் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுனா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து பார்க்கலாமே. ஸோ இதில் ஃப்ளோட் 155.30, பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் எஃப் கமா, சாரி. ஸோ இது என்னன்னா மெமரி டிக்ளரேஷன் ஆஸ் வெல் ஆஸ் இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், நான் இந்த இடத்துல நான் ஃப்ளோட் சி ஈக்குவல்ஸ் 155 சே 15.5 கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும், மெமரியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு சின்னு பேர் கொடுத்துக்கும், அதே சமயத்தில் சியில் 15.5 ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுதான் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்னுடைய ஒர்க். ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, ஒரு பைட் அலோகேட் பண்ணுது, அந்த பைட்டுக்கு பேர் ஏன்னு கொடுத்துருச்சு, அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுச்சு, ஆஸ்கி வேல்யூ ஏவை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சி இதனுடைய அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஹெக்சாடெசிமல் 0x41, அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் இன்னொரு லைனில் பிரிண்ட் அப் கொடுத்தாலும் கன்சோலில் பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூ தான் ஆகும். இப்போ தான் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எனக்கு நியூ லைனுக்கு கொண்டு போ கர்சரை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்பெஷல் கேரக்டரை நான் யூஸ் பண்ணுறேன், நியூ லைன் கேரக்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன்னா இது வரைக்கும் கர்சர் எங்கே இருந்தாலும் சரி அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கர்சர் கொண்டு போயிட்டு அங்கேருந்து இந்த டிஸ்பிளேவை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 0x41 தென் 155.3000. ஸோ இது இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன். டிஸ்பிளே ஸ்ட்ரிங்ஸ், நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு நேம் வச்சுருக்கேன், கேர் எஸ் ஈக்குவல்ஸ் ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். இதை நான் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் எஸ் இதையும் புது லைனில் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். மை ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் எஸ் எஸ். ஸோ இந்த எஸ்ன்ற வேரியபிளை இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அப்போ என்னாகும், இந்த எஸ்ஸில் இருக்கிற என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதை எடுத்து இங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த புது ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங், சரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இதில் வந்து சப்போஸ் ராமுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரிண்ட் எஃப் நேம் ஈக்குவல் பர்சன்டேஜ் எஸ் கமா எஸ்ன்னு கொடுத்துட்டுனா என்ன ஆகும்னா, இந்த லொக்கேஷன்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து இது கூட அப்பன் பண்ணிக்கிட்டே வரும். நேம் ஈக்குவல் பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு இது அப்படியே பண்ணிக்கிட்டே வரும். எது வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் 0 வர வரைக்கும் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் அப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் புது ஸ்ட்ரிங் இல்லைங்களா. ரீப்ளேஸ்மெண்டபிள் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண வாட்டி நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல்ஸ் ராமு. ஸோ இதுதான் என்ன ஆகுதுன்னா நமக்கு அவுட்புட்டில் கிடைக்க போகுது சரிங்களா. பில்ட் ரன். ஸோ பாருங்கள் மை ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த எங்கெல்லாம் ஸ்பேஸ்லாம் எங்கெல்லாம் விட்டுருக்கணும் அது அப்படியே வந்திருக்கு பாருங்க, ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரிங் அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்டீஜர் ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரிங் இது ஃபுல்லாக நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஸோ மீதியை நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.